பத்தி எரிஞ்சு பாழா போனவங்க பிரேதமெல்லாம் உயிரோட திரும்பி வந்தா நம்ம பாடு என்ன ஆகும்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா மிஸ்டர் பரோபகாரம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாலு, உனக்கு தர வேண்டிய லாப பணம் ஏராளமா சேர்ந்து போச்சு, அதை எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறேன். ஓஹோ, அதுவா? அதுக்கு நான் மெதுவா கொடுங்க. ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. என்னது? ஊர் உலகத்துல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? பரோபகாரம் இப்படி படாடோபமா வாழறதுக்கு பாலுதான் காரணம். பாலுவை பிரிச்சுட்டா பரோபகாரம் இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அது நிஜம்தானே பாலு? இன்னொன்னு சொல்றாங்க. என்னது? என்ன எப்போதும் உங்க கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு உங்க மக பிரேமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி என்ன வீட்டோட வச்சுக்க போறீங்களா? அப்படியா சொல்றாங்க? சொல்றாங்களாவது, பல பேர் என்னையே வந்து கேட்கறாங்களே சார். ஆமா, நானும் தான் கேட்கறேன். அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சார் பதில் சொல்றது? என்ன சொல்றது? பரோபகாரம் எதையும் அவசரப்பட்டு செஞ்சிட மாட்டாரு, நல்லா யோசிச்சுதான் செய்வாருன்னு சொல்ல.